ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலுமிச்சைப்பழ சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான இந்த லெமன் ரைஸ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதிகமாக வேலை இருக்கிற அன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்யலாம் இந்த சாப்பாடு. அதுவும் பேச்சுலர்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியாக சமைக்கக்கூடிய உணவு இது. குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த லெமன் ரைஸ். கட்டாயம் லெமன் ரைஸ் வாரத்தில் 2 டைம் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 பேருக்கு அளவாக ஒரு பாத்திரத்தில் ஆயில் நான் சூடு பண்ணியிருக்கேன். சாதம் வடித்து நான் ஆற வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானவுடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானவுடனே அனல் லோவில் வச்சுக்கோங்க. இந்த பருப்பு வந்து மிதமான அனல் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரியணும், அந்தளவுக்கு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் லெமன் ரைஸ். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். 1/3 வரமிளகாய் லைட்டாக கிள்ளி விட்டு முழுசாகவே சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணால் கிள்ளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிடும், அதனால் கிள்ளி போட்டுக்கோங்க. 1 கையளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு இது கூட சேர்த்து இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க லைட்டாக. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அந்த சூட்லேயே லைட்டாக வதக்கிக்கோங்க. கட்டாயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸும் சேர்க்கணும். கொதிக்க கொதிக்க அப்படி சேர்க்கக்கூடாது. இப்போ 1 லெமனோட சாறு புழிஞ்சு வச்சுக்கிறேன், நல்லா பெரிய லெமன். சின்ன லெமனாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 2 பேருக்கு அளவாக செஞ்சதுனால இது அப்படியே சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேன், அது கூட அப்படியே எடுத்து கொட்டிக்கோங்க. சாதம் ஏற்கனவே ஆற வச்ச சாதம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு 2 பேருக்கு அளவாக எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய், இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, லெமன் ரைஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இது வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு சிலர் செய்வாங்க. நான் வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எனக்கு வந்து லெமன் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் லெமன் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா 1 பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் கீரல் போட்டு இது கூட வதக்கிக்கோங்க. சுவையான லெமன் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இதை அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே சரிசமமாக தடவிட்டு அப்படியே வச்சுருங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு 1-10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஜூஸ்லாம் நல்லா சாப்பாட்டு கூட இறங்கும். இப்போ அடுத்தது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணிடலாம். நான் இப்போ வந்து 1/4 கிலோ 300 கிராம் அளவுக்கு இருக்கும் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா 1/4 பாகம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் கூட இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்து 1/4 பாகம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டி 1 பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க அந்த ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த மேலெல்லாம். அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் உப்புத்தூளும் போட்டு நல்லா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர்த்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிதமான அனல் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தயிர் சாதத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. எப்போவுமே நான் லெமன் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டுக்குள்ள துவையல் அரைப்பேன், ரொம்ப அருமையாக இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.